மீண்டும் களை கட்டியது இருட்டு கடை அல்வா. கரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பொருட்டு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் 3 மாத காலமாக கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை. இந்த ஊரடங்கு உத்தரவினால் சிறிதளவும் தளர்வில்லாமல் 4 மாதம் அமல்படுத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஊரடங்கில் சிறிது சிறிதாக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள் திறக்கப்பட்டன. நெல்லையில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா மாலை 5 மணிக்கு மேல்தான் திறக்கப்படும் என்ற நிலை இருந்தது. இதனால் இந்த கடை திறக்க முடியாமல் இருந்த நிலையில் இதன் உரிமையாளர் கரோனா தொற்று ஏற்பட்டு விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் இந்த கடையின் மீது உள்ள புகழ் மங்கியது. இதனால் மேலும் 1 மாத காலமாக இந்த கடை திறக்கப்படாமல் மாநகராட்சி மூலம் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கடை திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வந்தது. ஆரம்பத்தில் பொதுமக்களின் கூட்டம் இல்லாமல் இருந்ததால் விற்பனை மந்தமாக இருந்தது. தற்போது ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு சகஜ நிலை திரும்பியதால் இருட்டுக்கடை அல்வா கடையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இருட்டுக்கடை அல்வா களை கட்ட தொடங்கியது. பேர் எஸ் மணி. எனக்கு ஊர் வந்து வள்ளநாடு. இப்போ அந்த கடை கொரோனா காலத்தினால அடங்கி இப்போ திறந்தோம்னா நாங்கள் வந்து வாங்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் மெட்ராஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அல்வா நல்ல ஃபேமஸாக இருக்குது, நல்ல டேஸ்ட். இந்த கொரோனா காலத்தினால ரொம்ப காலமாக இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த திருநெல்வேலியில் புகழ் பெற்ற இருட்டுக்கடை அல்வா அடைப்பட்டு கிடந்து மூடிய கிடந்தது. அது இப்போ எல்லா கொரோனா நிவர்த்தியாகி திருப்பி அல்வா கடை திறந்து திருப்பி மக்கள் நீண்ட மகிழ்ச்சியோடு வந்து அல்வா வந்து மிக சிறப்பாக வாங்கி அல்லாடி தள்ளாடி வாங்கிட்டு நல்ல மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கு. நெல்லையில இருந்து நாராயணன். வணக்கம். என் பேர் பழனி நாகராஜன். நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். நாங்கள் வந்து திருச்செந்தூர், நான் மதுரையிலேருந்து வரோம். திருச்செந்தூர்லேருந்து சாமி கும்பிட வந்தோம். கும்பிட்டு இந்த இருட்டுக்கடை அல்வாவில் வாங்குறதுக்காண்டியே மென்ஷன் பண்ணி அங்கிட்டு போகாம தூத்துக்குடி வழியாக போகாமல் திருநெல்வேலியா வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு கூடவே வாங்குறதுக்காண்டி வந்து வாங்கிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்லாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி நெல்லையை போனோம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதுபோல் கொஞ்சம் நல்லபடியாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.